வேலை அது. அவன் அந்த வேலை செய்யும் போது அவர் வாமிட்டிங் ஆர் லூஸ் மோஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். பட் கவலைப்படக்கூடாது, இட் இஸ் அப்சல்யூட்லி நேச்சுரல் என்று நாங்க சொல்றோம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம ப்ராடக்ட்ல வந்து ரெண்டு ப்ரோட்டீன்ஸ் கூட இருக்கு. முதலாவது நீங்க பார்த்தா சோயா பீன்ல இருந்து எடுக்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்கு, ரெண்டாவது நாங்க வே ப்ரோட்டீன் சொல்லிருக்கிறோம். வே ப்ரோட்டீன் ஆனா எஸ்பெஷலி பால் இருந்து இந்த பால் இந்த ஒரு ப்ரோட்டீனுக்கு நாங்க வே ப்ரோட்டீன் சொல்றோம். சப்போஸ் நீங்க வெயிட் ரெடியூஸ் பண்ண ஒரு ப்ரோசஸ்ல வந்து ப்ரோட்டீன் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த ப்ரோட்டீன் இல்லைன்னா உங்க வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது அதனாலதான் நம்ம ப்ராடக்ட்ல வந்து ப்ரோட்டீன் இருக்கு, நம்ம ப்ராடக்ட்ல ஃபைபர் கூட இருக்கு. இது மட்டும் இல்ல, ஈ ஒரு ஸ்லைட்ல நீங்க பாருங்க, ரெண்டு மூலிகை நம்ம ப்ராடக்ட்ல இருக்கு, அதிகமா இருக்கு ரெண்டு மூலிகை. ஒரு மூலிகை நீங்க லெப்ட் சைட்ல நீங்க பார்த்தா அஸ்வகந்தா என்ன சொல்றாங்க. ரெண்டாவது ஆல்ரெடி நான் ஐ காஃபில உங்களுக்கு சொல்லிருக்கேன், மிகுனா பியூரன்ஸ் பூனை களி. இந்த பூனை களி என்பது ஒரு பீஜம், ஒரு சீடு நாங்க பயன்படுத்துகிறோம். இவ ஒரு சீடு வந்து எஸ்பெஷலி ஒரு நினைவு ஒரு ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக ரெண்டு மூலிகை நாங்க பயன்படுத்துகிறோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அடுத்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கும்போது, சப்போஸ் ஒருத்தருக்கு நீரிழிவு நோய் இருக்கு, அவருக்கு வெயிட் கூட கூடி இருக்கு, இந்த ஒரு கண்டிஷன்ல கூட நீங்க ஐஸ்கிரீம் பார் சஜஸ்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒருத்தருக்கு பிபி அதிகமா இருக்கு, பிபியே இல்லை, சப்போஸ் லோ பிபி இருக்கு, இந்த ரெண்டு கண்டிஷன்ல கூட நீங்க நம்ம ஐஸ்கிரீம் பார் கொடுத்தா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். பிரெக்னன்சில வந்து முதல் ஆறு மாசம் சப்போஸ் அந்த பிரெக்னன்ட் லேடிலே வந்து சப்போஸ் கொழுப்பு அதிகமா இருந்தா அந்த கண்டிஷன்ல கூட நீங்க ஐஸ்கிரீம் பார் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குற டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் மந்த் முதல் மாசம் அது கொடுக்க கூடாது, ரெண்டாவது மாசம் அது ஸ்டார்ட் பண்ணுனா டெஃபினெட்லி அந்த ஒரு அதிகமா குழப்பு இருந்தா கெட்டு குழப்பு இருந்தா அது வெளியில வரும். சப்போஸ் அவருக்கு தைராய்டு ப்ராப்ளம் எதனா இருந்தா தைராய்டுல இருந்து உங்க வெயிட் ஏறும், அந்த ஒரு கண்டிஷன்ல கூட நீங்க ஐஸ்கிரீம் பார் யூஸ் பண்ணுங்க. இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தா அந்த ஒரு கண்டிஷன்ல கூட நீங்க ஐஸ்கிரீம் பார் கொடுக்கணும். ஸோ பிகாஸ் சப்போஸ் இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் அது ஒரு நோய்கள் இல்லை, எஸ்பெஷலி இந்த கொலஸ்ட்ரால் அதுக்கு கெட்டு குழப்பு சப்போஸ் ஹார்ட்ல இருந்தா ஹார்ட் பிளாக் ஆகுது. ஒரு வாட்டி ஹார்ட்ல பிளாக் வந்தா உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆபத்தான நோய்கள் வரும். அதனாலதான் நீங்க ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு பாதுகாப்புக்காக நீங்க ஐஸ்கிரீம் பார் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் எதிர்காலத்திலே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். லாஸ்ட்ல தோல் நோய்களுக்கு, சப்போஸ் தோல் நோய்கள் எஸ்பெஷலி இந்த ஒரு எது சொல்லலாம், வி கால் இட் அஸ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். ஒரு வாட்டி இந்த சைல்ட் பர்த் அப்புறமா எஸ்பெஷலி பொம்பளைகளில அந்த ஒரு வயிறு ரீஜன்ல ஒரு ஸ்ட்ரெச் மார்க் மாதிரி லைன்ஸ் வரும், அந்த ஒரு ஸ்கின் வந்து அந்த தோல் வந்து ஒரு லூஸா ஒரு தோல் ஆயிடும். அந்த ஒரு ஸ்கின் கண்டிஷன்ல வந்து கூட ஒரு தோல் கட்டி பண்றதுக்கு டைட் பண்றதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணல பயன்படுத்தல டெஃபினெட்லி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஸோ ஐ ஸ்லிம் யூஸ் பண்ண டைம்ல வந்து த பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்காக நீங்க மாலில வந்து 7 மணிலிருந்து 9 மணி வரை 7 to 9 PM கேப்ல வந்து நீங்க ஒரு ஐஸ்கிரீம் பார் சாப்பிட்டா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஒரு 6 மணி டைம்ல வந்து ஒரு சின்ன ஒரு லைட்டா ஒரு டிஃபன் நீங்க சாப்பிடுங்க, 7 மணிலிருந்து 9 PM 9 மணி வரை நீங்க ஒரு டைம்ல வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார் நீங்க சாப்பிட்டா நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஹோப் திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர்.